நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம், ஒரு நாடு ஒரே தேர்தல் முறை உள்ளிட்டவை பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு கலாச்சாரம், ஒரு கல்வி என்றெல்லாம் சொல்வது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த பெருமையை சிதைக்கின்ற ஒரு முயற்சி. இந்த தேர்தல் அறிக்கையும் அதைத்தான் சொல்லும் என்று நினைக்கிறேன். யாரேனும் ஓரிருவர் பாஜகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இந்த தேர்தல் அறிக்கை அதை செய்யவிடாமல் தடுக்கும் என்று நான் நம்புகிறேன். வேண்டுமென்றே மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி, இதுபோன்ற பொது சிவில் சட்டம் சிஏ என்று சொல்லி இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆதாயம் தேடுகின்ற அந்த முயற்சியாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். எனவே இந்த இரண்டு விஷயங்களும் சரி கண்டிப்பாக வந்து அமல்படுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத மோடி அரசு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத பாஜக அரசு இப்பொழுதும் தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியில இன்னும் கொஞ்ச நாளில ஜும்லா என்று சொல்லுவார்கள். ஜும்லா என்றால் தமாஷ். 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு 10 ஆண்டுகள்ல இப்ப சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எவ்வளோ, இதையெல்லாம் எப்போவும் நிறைவேற்றி முடிச்சிருக்கலாம் சொல்லுங்கள். இதில் இந்த கொடுத்துருக்கிறதுல எப்போவும் இந்த குறை நிறைவேற்றிருக்கலாம்ல. வர்ணாச தர்மத்தை இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக மாற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஆர்எஸ்எஸ்ஆல் தலைமை தாங்கக்கூடிய அப்படிப்பட்ட பாஜக அம்பேத்கருடைய தினத்தில் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம் என்று சொல்லுவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கபட நாடகம் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுக்கிறது எல்லாமே அடிப்படையில் பலமான வருங்கால வளர்ச்சிக்கான திட்டங்கள். நீங்கள் கொடுப்பது அடிப்படையில் பலவீனமான வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லாமல் அந்தந்த நேரத்திற்கு ஏமாற்றும் திட்டங்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன்.